நம்ம தான் ராண்டி ஓட்டனு செம்மையாக இருக்க போகுது மேட்ச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அருமையாக இருக்கும். வந்துட்டான் அபூக்கர் வேற இடையில, ஏண்டா நீ வேற வாங்கிட்டு போ, ராண்டிக்கிட்டே வா, நீ வேற வா வாங்கிட்டு போ, இருபடி அடிச்சுட்டுருங்க அப்போ டாக்டர் நான் வரேன், வாங்க நீ வாங்க, எல்லாம் அட்டியாக போட்டே இருப்பேன் பார்த்துக்கா, வாங்க அடுத்து ஜம்பிங்லாம் இல்லாமல் நீ வாங்க அடடா, சும்மாடியே பாஞ்சு அடிப்பான் யார் ஆண்டி மாதிரி வராதுங்க, துள்ளி குதிச்சு அடிக்கிறதுல வேற இடையில வந்துட்டு குறுக்க வராத, குறுக்க வராதிங்க சார், இவன்கிட்ட மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா, இங்கே ரவுண்டு போடு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேட்ரு உள்ளே வரும் பாருங்க, அது வரைக்கும் தான் சும்மா வருமா, பூக்கட்டிகிட்ட மாட்டிக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான், கொஞ்சம் பலார் பலார் அடிச்சிருவான் வராங்க, போ பண்ணிட்டு இருக்கேன் எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க, அதுக்குள்ள லேட்ர லேடரில் அடிச்சிட்டான், ஆமாம் ராண்டி ஓட்டனுக்கு லேடரில் அடியேன், இருக்கு உனக்கு வா வாங்க நீ வாங்க, ஏய் தடுத்துறான் அவன், ஓடிடு ஓடிடு ஓடிடு, கிளம்பு, நல்லா டயர்டானதுக்கப்புறம் தான் லேடர்கிட்டே வருவானா, ஓடு என்ன தைரியம் இருக்கும் உனக்கு, தடுக்கிற வாங்க வாங்க, பூக்கர் பார்த்தீங்களா அவன் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறான், ஆள் அடிச்சுட்டு இருக்கிறோம் இடையில வரான் பாருங்க பூக்கர், ஆஹா பூக்கர்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக ஆடணும், ஆஹா வாங்க புக்கார் கிளம்பு, யார்கிட்ட முன்னே அடிக்கடி ராண்டிகிட்ட வந்து கொஞ்சம் விளையாட பார்க்குறான், வாங்க நின்றுட்டு இருக்கிறான், ராண்டிகிட்டலாம் ஆகாதுமா, நீ வா நீ வா அடுத்து ரெண்டு பேட்டி அடிப்போம் ஒரே நேரத்தில், வாங்க வாங்க என்ன சேட்டை காட்டுற நீ, ஏய் சிங்க குட்டியாவன் பய தெரிக்கிறான் ஆள் போடுறான் பார்த்தீங்களா, இவன்கிட்ட கொஞ்சம் வேலை அடக்க மாட்டேங்குது நம்மள்கிட்ட, வாங்க நடக்காதா போட்டுரும் அடிய, வாங்க தடுத்துருவேன், ஆஹா திருப்பி வாங்க மாட்டிட்டோம், திருப்பி போடுறான் பாருங்க நம்மள, போ மாட்டு சும்மா படு, நீ வாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் சமாளிக்கிறது இருக்கியா, நான் பாட்ட சேட்டா பண்ணனிய கிளம்பு, வேற வந்துட்டான் அதுக்குள்ள, வாங்க அடுத்து நீ கிளம்பு, ஓகே ராசிக்கலாம் கிளம்புங்கடா, வெள்ளை தூக்கி போட்டா அவனெல்லாம் கிளம்பு, இல்லை புக்கர் என்ன வேலை பண்ணனி திருட்டு வேலை, வெளில நின்று ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க புக்கர், யாரும் யாராவது உள்ளே எடுத்துடுவாங்கப்பா, நானும் எடுத்துட மாட்டேன், ஆஹா மாட்டிட்டோம், இந்த அடி செம்ம அடி, இது எப்படின்னா பரோட்டாவை திருப்பி போடுற மாதிரி இருக்கும், ல
லாக் பண்ணிடும் அவ்வளோதான். மாட்டணும் உள்ளே வா. இவன் வேற கிளம்பு சாரா எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன் வேற. ரெண்டு பேர் என்ன வேணால் பண்ணிங்கன்ட்டு இவன் வேறு ரெடியாக செட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்பா தப்பிச்சிட்டான். ஓ கிளம்பு மாட்ட சரியான குத்து. ரெடி பண்ணு ரெடி பண்ணு வரேன். வாங்க பழச்சின்னு கையை வலிக்குது அடித்தவன. நீங்கள் மட்டும் தான் விளையாடுறா நம்மளும் எடுப்போம்டா. என்ன அடி இது என்னமோ இது ரோட்டு கடையில் போட்டா திருப்புற மாதிரி திருப்புறாமா. ஆண்டி தான் லாயக்கு இதுக்கெலாம். ரெஸ்டடு ரெஸ்டடு பயங்கரமாக இருக்கு போயிட்டுருக்கீங்க மேட்ச்சு. ரொம்ப நேரம் இழுக்குது பாருங்க ஒவ்வொன்றும் செம்மையாக இருக்கும் பாருங்க. தப்பிச்சிட்றாங்க எவனா ஒருத்தன் அடி வாங்கிடுறான் பாருங்க. மாட்டு அங்கேயே கிளம்பு ரெண்டு பேரும் ஸ்டன்னு இதான் சான்ஸ் டக்குன்னு எடு. ஓரமாக போட்டோமா வாங்கிட்டு போ கிளம்பு. யாரு நிறைய எடுத்துகிட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆஹா மாட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு அடி பயங்கரமாக போட போகிறான். என்னம்மா உருட்டி யூ டர்ன் யூ மாதிரி சேவ் பண்ணிட்டான் பார்த்துங்க நம்மளை. நம்மளும் ஸ்டன் ஆகிட்டோம் ஒரு தடவை வாய்ப்போம். துக்கர்ட்டியே தடுத்துடுறவனா நம்மக்குள்ளே தனியாக டீல் பேசிக்கலாம். அடி அடியே பார்த்துக்கலாம். அவனை அடிக்கிறது புக்கர்ட்டியே தான் அடிக்கணும். இப்போ வாங்க நல்லா அடியே போட்டு விடுவாங்க. போடு இதை போடு ஏற்றி விடுவாங்க. வாங்க யார்ட்ட எடுத்துகிட்டு வேலையை காட்டுவோம் நம்ம டக்குன்னு. ஆஹா காட்டேன். ஓ தப்பிச்சுட்டான் செம்ம. இல்லைனா மாட்டிருப்பான் பூக்கரு. ஆஹா அந்த அடி தாங்க முடியாது பூக்கர்ட்ட. அவனுக்கு அடி நமக்கு அடி. எங்கேருந்து எங்கே நிற்கிறீங்க நான் கரெக்டாக போடுங்கப்பா. எங்கே ஒன்று தான் லேட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போல இருக்கா. வாவ் அங்கே அடிச்சிட்டேன் அப்படியே அவனை எடுத்துப்போம். ரீச் பண்ணிட்டோம். இப்போ வேற இவன் என்ன போனால் வந்துட்டான் உள்ளே திருப்பியும் ஆள். வாங்க மாட்டினான் பாரு செம்மையா சான்ஸ். நீ வாங்க இப்போ வெளில அவனை அனுப்பிச்சிட்டோன்னா லேடரை போடலாம் படுத்துட்டான். வா எந்திரி எந்திரி எந்திரிக்கிறது தான் பார்த்துட்டு இருந்தேன்னா.
கிளம்பி இந்த இந்த டைரக்ஷனில் ஓடு நீ. ஆஹா சரியாக போயிட்டுருக்கு ஆட்டம், செம்மையாக இருக்கு. அப்படியே பிடிச்சி விழுத்தவனா நான் ஒரு இதுக்கு எடுத்து காட்டுறேனியா. எந்திரி எந்திரி எந்திரி. போடு தீவனம் போடு போடு அடுத்த தீவனம் போடு. கிளம்பு நீ வா கிளம்பு. ஆஹா வா ஏட்ர போட்டு அடிச்சிட்டான் நம்மள. அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருமா. அப்போ இருந்த ஆஹா கரெக்டான டைமில் அவன் வந்துட்டானே. ஏன் டைம் இருக்கு பிடிச்சிடலாம். இவங்கள வந்து கொஞ்சம் டைட் பண்ணலாம், குண்டனை மட்டும் டைட் பண்ணால் போதும். யார் அடிச்சிட்ருக்கான் பார்த்தீங்களா? கூக்கர் கொஞ்சம் அரலூசுன்னு நினைக்கிறேன். கூக்கர் சாதாரண ஆள் கிடையாதியா? வாங்கி இப்போ வாங்க. வா 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 வா. எவ்வளோ இது பண்ண நீ. கரெக்டாக டக்குன்னு எரியும். நல்லா அடித்து வச்சுருக்காங்க ஏற்கனவே. ரெண்டு தான் ரெண்டு தான் செம்மா மேட்சிங்க வேறு லெவலில். சூப்பா செம்மையாக இருந்தது. ராண்டி வச்சு விளாண்டோம்னா செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி விளையாடுற மேட்ச்லாம் அருமையாக இருந்தது. மேட்ச் பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோம். ஏன்னா பூக்கர் டீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ். அவன் குண்டா செம்மையாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆடினா நல்லா பிளாக்ஸ்லாம் பண்ணான். செம்மையாக அந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸு.